சீர்காழி அருகே குள்ளையார் மீனவ கிராமத்தில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ஆலிவ் ரெட்லி ஆமை இனத்தை பாதுகாக்க பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் உறுதிமொழி ஏற்றனர். கடற்கரை ஓரமுள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கடலில் கலக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவ கிராம மக்கள் வனத்துறையினரிடம் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வனச்சரகம் சார்பாக கூழையார் மீனவ கிராமத்தில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சீர்காழி வனச்சரகர் ஜோசப் டேனியல் தலைமையில் கூழையார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் வன உயிரின ஆராய்ச்சியாளர் டாக்டர் சிவகணேசன் கலந்து கொண்டு மடிக்கணினி மூலம் ஆமைகள் முட்டையிடும் காட்சிகள் மற்றும் கடல் ஆமைகள் பாதுகாப்பு குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். குறிப்பாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை அரிய வகை ஆமை இனமான ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இக்கடற்கரை பகுதிக்கு முட்டைகள் இடுவதற்காக வரும் காலமாகும். இந்நேரத்தில் கடற்கரையோரம் வரும் ஆமைகளை வன விலங்குகள் மற்றும் சமூக விரோதிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். ஆமை முட்டைகள் குறித்து வனத்துறை அலுவலர்களிடம் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் அழிந்து வரும் ஆமை இனமான ஆலிவ் ரெட்லியை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து ஆமை பொறிப்பகங்கள் உள்ள இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும். கடற்கரை ஓரமுள்ள தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் கடலில் கலக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற கோரிக்கைகளை வனத்துறையிடம் கிராம மக்கள் முன்வைத்தனா்.